வணக்கம். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்னாரு பாரதிதாசன். கண்ணதாசன் கூட அது ஒரு பாட்டில் சொல்லியிருப்பார், நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல குடும்பம் தெய்வீகம். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். இது கண்ணதாசனை பாடியிருப்பார். இப்போ இந்த வீட்டை பொறுத்த மட்டும் கணவன் மனைவிக்குள்ள அன்பு இருக்கணும், சின்ன சின்ன சண்டைகள் கூட வரலாங்கிறார் திருவள்ளுவர். அந்த 1330வது குறள் அதுதான், ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கு இன்பம் கூடி முயங்க பெறின். சின்ன சண்டையாக வரணும், ஒரேடியாக சண்டை போட்டு பெருசாகிக்கிறக்கூடாது. முதல் இரவில் கணவன் கேட்டான், எனக்கு உனக்கு என்னை பிடிச்சிருக்காது, நீ பிடிக்கலனா என்ன, பிடிச்ச என்ன, கல்யாணம் ஆயிடுச்சு, வீட்டுக்குள்ளே வந்தாச்சு, கதவு பூட்டியாச்சு. அவள் செல்லமா போ பைத்தியம் அப்படின்னா, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டான். இப்போ பாருங்கள், அவள் விளையாட்டுக்கு சொன்னால் கூட அதில் ஒரு விஷயம் இருக்குது. அவள் சொன்னால், நானும் அதே ஆஸ்பத்திரியில் தான் இருந்தேன், நீங்கள் 7 நம்பர் வார்டு, நான் 9 நம்பர் வார்டுன்னா, ரெண்டு பேருமே சிரிச்சிட்டாங்க. இப்படி வேடிக்கையாக பேசிக்கிறது தான் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வரலாம், கருத்து வேற்றுமைகள் வரலாம், அதை கூட என்ன செய்யலாம், மகிழ்ச்சியில் மாற்றிடலாம். ஒரு கணவன் அலுவலகத்து கிளம்புனா, வீட்டில் சின்னதாக ஒரு கீரல் விழுந்திருந்தது சூத்தலை. உடனே மனைவியை பார்த்தான், இந்த பாரு இப்போ தான் வீடு கட்டினோம், இன்னும் லோன் கூட கட்டி முடிக்கலை, ஆ இந்த கீரல் விழுந்துருச்சு சொல்லிட்டு போயிட்டான். சாயங்காலம் ஒரு 8 மணிக்கு வீட்டுக்கு வர்றான், அதில் அந்த கீரல்லாம் நல்லா பேத்தெடுத்து அதில் பூசி அதில் பெயிண்ட் பண்ணி பளிச்சுன்னு இருக்கு. கணவன் கேட்டான், நான் சொல்லிட்டு போகிறதுக்குள்ளே அந்த கிராக்கை கொத்தி பூச்சிட்டியே எப்படின்னு கேட்டான். உடனே அவ சொன்னான், ஒரு வீட்டில் 2 கிராக் இருக்க வேண்டாமே அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா. கணவனுக்கு சிரிப்பு வந்துருச்சு. இன்னும் கூட பார்க்கலாம், சில மனைவிகள் வந்து எதுக்காவது சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, என்னென்னு கண்டுபிடிக்க முடியாது. வெளியில் போயிட்டு வந்த கணவன் தலையில் சின்ன காயத்தோடு வந்திருக்கான். உடனே மனைவி பார்த்துட்டு இடுப்பில் இப்படி கையை வச்சுக்கிட்டு, என்ன காயம் அப்படின்னு கேட்டுக்காங்க. அவன் உடனே பயந்து போய், ஒன்றும் இல்லை, எழுத்த விட்டு கல்லில் முட்டிட்டேன் அப்படின்னு இருக்கான். ஏன், நம்ம வீட்டில் கல் இல்லையா, அங்கே தான் போய் முட்டணுமா, நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் எழுத்த வீட்டுக்கு போயிட்டே இருப்பீங்க. இவனுக்கு பயமாக போச்சு, முட்டிட்டு வந்தால் ரத்தம் வந்துச்சா, அதை கேட்காத விட்டுட்டு உடனே சண்டைய ஆரம்பிச்சிருந்தா. அப்படி இருந்தாலும் கூட உடனே கணவனுக்கு வேண்டியதை செய்யக்கூடிய பதறக்கூடிய பெண்கள் இருக்காங்க, அதுதான் உண்மையும் கூட. அதனால தான் கண்ணதாசன் எழுதுகிற போது என்ன சொல்லுவார்னா, ஆழம் விழுதுகள் போல் உறவு 1000 வந்துமென்ன, வேறென நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன்னு சொல்கிறார்னா, குடும்பம்ங்கிற அமைப்பு அப்படிப்பட்ட சிறப்புடையதுங்க. அதனுடைய கண்களாக தூண்களாக இருப்பவர்கள் கணவனும் மனைவியும். நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம், மீண்டும் சொல்கிறேன், நாளை சந்திப்போம்.